சோஹ்ஸ் நான் உங்க இடத்துலேருந்து என்ன பண்ணி சின்னி யோகா வசிஷ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வசிஷ்டர் வந்து அந்த பிராமணன் ஸோ அந்த பிரம்மா அந்த லோகத்தை படைத்த அந்த பிரம்மா அவர்கிட்ட போய் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி போன பதிவில் பார்த்துருந்தோம் ஸோ அந்த பிரம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறார் ஏன் இந்த இடத்துல வந்து பிரம்மாங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோருமே பிரம்மா தான் இந்த பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலுமே யார் படைக்கக்கூடியவர்னு சொல்கிறோம் இங்கே யார் படைக்கிறது எது படைக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாமே நம்மளுடைய மனசு தான் ஏன்னா இந்த உடலுங்கிறது நாம் கிடையாது அப்போ நாமனு சொல்லிக்கூடியது நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்ம தத்துவம் தான் ஆன்மாவை உணர்ந்துட்டோம்னா நம்ம ஞானியர்கள் அந்த திருப்பி அந்த வந்த இடத்துக்கே போயிடுவோம் அது உணராமல் இருக்கக்கூடியது தான் திட சம்பந்தமான அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது ஒரு பொருளை பார்க்குறாங்க ஒரு பொருள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் தெரியுதா அதனுடைய பயன்பாடு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுதா தேவை அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் தெரியுது இல்லை அவரவருக்கு அதை எப்படி பார்க்குறாங்களோ அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறவர்களோ அவரவருக்கு ஏற்றார் போல அந்த ஒரே பொருள் வித்தியாசம் வித்தியாசமாக தெரியுது அப்போ அந்த வித்தியாசங்கிறத படைக்கிறது யார் நம்ம தான் அப்போ இந்த உலகம் வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அவரவருடைய தேவைக்கு ஏற்றார் போல இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்குது இந்த உலகம் ஒரே பொருள் தான் இந்த உரண்டை அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் அவரவர் தேவைக்கு ஏற்றார் போல இந்த உலகம் இந்த ஜகத் அப்படிங்கிறது இந்த அவரவர் தேவைக்கு ஏற்றார் போல இருக்கு பாருங்கள் அப்போ இதை படைக்கக்கூடியது யார் நாமனு சொல்லக்கூடிய நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அதனால தான் அந்த இடத்துல அந்த பிராமணனை பிரம்மா அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க நம்மளையும் அதே நிலைப்பாட்டில் தான் சொல்லணும் சரிங்களா சரி இப்போ இதுக்குள்ளே வருவோம் மேட்ருக்குள்ளே வருவோம் புரிதலுக்காக இதை ஒரு விளக்கன்னு சொன்னேன் ஏன் வந்து அவரை பிரம்மான்னு சொல்கிறாங்க நம்ம பிரம்மண்ண நாலு தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம்ல அப்படி இல்லைங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் சரி அப்போ அந்த பிரம்மா வந்து இவர்கிட்ட பேசுகிறார் யார் வசிஷ்டர்கிட்ட முனிசேஷ்டர் சுமுனிவர் உண்மையிலேயுமே சா வாஸ்தவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூட்சமமாகவும் சாந்தமாகவும் இருக்கக்கூடியது பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இங்கே வந்து காட்சிகள் எதுவுமே கிடையாது இங்கே மலை இல்லை மடு இல்லை எந்த விதமான நீர்நிலை இல்லை இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோ மிருகங்களோ தாவர ஜந்துக்கள் எதுவுமே இந்த இடத்துல கிடையாது உண்மையால் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பரம்பொருளினுடைய தோற்றம் தான் அது வந்து அப்படியே சாந்தமாயும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒரே நிலைப்பாட்டில் எப்பொழுதும் இருக்கக்கூடியது அப்போது இப்படி எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய அதில் வந்து ஒரு சிறு அசைவ ஒன்று ஏற்பட்டது அந்த சிறு அசைவ ஒன்று ஏற்பட்டதுடைய காரணமாக தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உருவம் எடுத்து ஒரு தோற்றம் அப்படிங்கிறத நான் எடுத்தேன் இப்படியே காலம் கழித்தேன் காலம் கழிக்கும் பொழுது நான் யார் அப்படின்னு கேள்வியினுடைய ஒரு 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 வைராக்கியத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக நான் யார் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் இன்றைக்கி வந்து நீ நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டை பாவம் அப்படிங்கிறது இருந்து முழுசும் அழிஞ்சிருச்சு எல்லாமே சாந்தமானது எல்லாமே ஒரே நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பரபிரம்மம் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் சாந்தமாகவும் ஒரே மனோநிலையோடு நான் இருக்கேன் நான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணு இவளும் அதே போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறு அசைவினால் உருவானவு தான் எல்லாம் அதே அந்த பிரம்மத்திலேருந்து வந்தது தான் ஆனால் இவளுக்கு இன்னும் அந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது அவளை விட்டு இன்னும் முழுமையாக போகலை அந்த ஒரு காரணத்தினால் தான் வந்து அந்த சிலை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலை தான் தன்னுடைய உலகமாக நினச்சிக்கிட்டு அந்த உலகத்திற்குள்ளே எல்லா விதமான சுகதுக்கங்களும் இருப்பதாக அவள் வந்து மனசில் ஒரு கற்பனை வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கா வெறும் ஒரு கனவு போல் அவள் வந்து நம்பிட்டு இருக்கா இன்னும் அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அவள் சொல்லுவது போல் அவளுக்கு நான் கணவனும் அல்ல நான் எனக்கு அவள் மனைவியும் அல்ல இதெல்லாம் வெறும் அந்த பெண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கற்பனை பாவம் தானே தவிர மத்தபடி எதுவுமே உண்மை அப்படிங்கிறது கிடையாது நான் இந்த பரம்பொருளினுடைய தன்மையை முழுமையாக உணர்ந்த ஒரு காரணத்தினால என்னுடைய ஆசாபாசங்களும் இச்சைகளும் கால தேச வித்தியாசங்கள் எல்லாத்தையும் நீக்கி என்னுடைய அந்த ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது வந்து நான் முழுமையாக கொண்ட ஒரு காரணத்தினால என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த துவைதபாவம் இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது முழுமையாக நீங்கி எல்லாத்தையும் இந்த இறைஸ்வரூபமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் வந்துவிட்டேன் அந்த ஒரு காரணத்தினால எனக்கு பிரளயம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்குண்டான அந்த காலத்தில் நான் இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ இந்த இடத்துல பிரளயம் பிரளயம்னா என்ன பேரழிவுன்னு அர்ப்பம் இப்போ இந்த இடத்துல அழிவுங்கிறத அவர் எதை சொல்கிறாரு பிரம்மாங்கிறதே நம்ம தான் பார்க்கும் இப்போ இந்த அழிவுங்கிறது என்ன பிரம்மா ஆக்கத்திற்கு உண்டானவர் அப்போ அழிவுங்கிறது எங்கே நடக்கும் நமக்குள்ளாக நடக்கக்கூடியது தான் என்ன அழியுது அப்படின்னு கேட்டால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இச்சைகள் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றுகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல அழியுது இச்சைகள் இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய வாசனைகள் எந்த ஒரு விஷயத்தின் மேலே இருக்கக்கூடிய பிடிப்பு இந்த பிடிப்புகள்னால தான் நமக்கு அந்த இச்சைகள் அப்படிங்கிறது உண்டாகுது இந்த இச்சைகள் என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த உலக விஷயங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு ஒரு பொருட்கள் மேலேயும் ஒரு பற்று ஒரு பிடிப்பு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே இருக்குது எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும்னு பிடிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த இச்சைகள் முழுக்க முழுக்க ஆத்மாவனுடைய நிலைப்பாட்டுக்கு வந்து இறைத்தன்மை அப்படிங்கிறது நிலைப்பாட்டுக்கு வந்து அதனோடவே ஊன்றி போய் நின்றுச்சுன்னா அது முக்தி நிலையை நோக்கி போயிடும் அப்படி இல்லாமல் இந்த உலக விஷயத்தோடு அது வந்து நிலைப்பட்டு நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் அதுக்கு விரிவடைஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன இன்னைக்கு நான் பென்ஸ் வாங்கினேன் நாளைக்கு நான் பிஎம்டபிள்யூ வாங்குவேன் அடுத்த நாள் ஒரு ஆடி வாங்குவேன் ஒரு பொண்டாட்டி என்ன இன்னும் நாலு பொண்டாட்டி சேர்த்து கட்டுவேன் ஒரு வீடு என்ன பத்து வீடு சேர்த்து கட்டுவேன் இந்த மாதிரி இந்த உலக விஷயங்களே சாதிக்கிறதுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா இந்த இச்சைகள் எல்லாம் இந்த உலக விஷயங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடியதோடு இருக்கும் பொழுது இந்த உலகம் பெருசாகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு முடிவு இல்லவே இல்லை ஆனால் இந்த இதே இச்சைகள் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தோடு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பம் வரும் பொழுது இதெல்லாம் அப்படியே முழுமை நின்று போயிடும் அப்போ மகா பிரளயம் அப்படிங்கிறது இங்கே தான் நடக்குது எங்கே நமக்குள்ள இந்த இச்சைகள் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்து உலக விஷயங்கள்லேருந்து முழுக்க நீங்கி ஆத்மஸ்வரூபத்தினோடு போகும்பொழுது பிரளயம் ஏற்படுவது நமக்குள்ளே தான் இதனுடைய ஒரு வெளிப்பாடாக நமக்கு ஏற்படக்கூடியது என்ன பிறவானிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த இடத்துல நின்று பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து ஒரே நிலைப்பாடாக இருக்கும் வெறும் கனவு ஸ்வரூபம் போல தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க த லாஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிட் வெல்ட் அதை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இறந்த உடனேயே அந்த ஆன்மாவுக்கு வந்து எப்படி தோன்றுமா இந்த உடலும் இவ்வளவு காலம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையும் கனவு போல தான் இப்படி கண்ணு முடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஸ்விராத்தோ அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வசிஷ்டர் அதே விஷயத்தை தான் சொல்கிறார் நீ எப்போ அந்த சூக்கும நிலையை அடைந்து அந்த பிரம்மத்து நிலையை உணர்றையோ நீ பார்க்கக்கூடிய அனைத்தும் வெறும் ஒரு கனவு போல தான் உனக்கு இருக்கும் நீ இவ்வளவு காலம் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது அத்தனையுமே வெறும் ஒரு கனவு போல தான் உனக்கு இருக்கும் இது எதுவுமே உண்மை இல்லை இது எல்லாத்தையும் நீ தான் உருவாக்கி வச்சிருக்கே அப்படிங்கிறது உனக்கு புரியும் அப்படிங்கிறாரு வசிஷ்ரி இதே விஷயத்தை தான் அந்த பிரம்மாவும் சொல்கிறார் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய சமாதி நிலைக்கு அவர் மறுபடியும் அப்படியே போயிடுறார் போனோன்னா வசிஷ்டர் சொல்கிறார் ஸோ அந்த இடத்துல பஞ்சபூதங்களும் தேவர்களும் அசுரர்களும் அவர் அந்த சராசரம் முழுக்க அந்த அழிந்ததை நான் அந்த இடத்துல பார்க்குறேன் அப்படிங்கிறார் இந்த இடத்துல அழிவுங்கிறது மறுபடியும் என்ன அந்த பிரம்மா தன் அந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை தன்மை முழுக்க அடங்கும் பொழுது நிலைத்தன்மை அடையும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள் இது தனி அது தனின்னு பார்த்ததெல்லாம் நீங்கும் பொழுது அழிவுங்கிறது அவருக்குள்ளே ஏற்பட்டது அவர் அந்த சாந்தமான அந்த பரமநிலை அப்படிங்கிறதுக்கு அவர் அடைகிறார் அப்போ அதை அடைஞ்சு அந்த இந்த விஷயத்தை பார்த்துட்டு வசிஷ்டரும் அந்த இடத்துலேருந்து அப்படி வரும்பொழுது இப்போ ராமரை டவான்னு குறுக்கு பூந்துடுறார் இன்னும் வசிஷ்டர் அந்த இடத்துல இருந்து வரல இப்போ ராமர் டவயின்னு குறுக்கு பூந்துடுறார் ராமர் பூந்து என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் பிரம்மா தான் எல்லாத்தையும் உருவாக்குறோன்னு சொல்லிட்டீங்க சரி அவர் தான் புருஷன் ஸோ எல்லாத்தையும் உருவாக்குறவர் தான் சொல்லிட்டீங்க உருவ அமைப்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஏன்னா மனசுக்கு உருவ அமைப்பு அப்படிங்கிறது இல்லை ஸோ பிரம்மாக்கும் உருவ அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் ஓகே இந்த ஜகத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் வந்து அந்த புருஷன் ஸோ உருவாக்குவனை பொறுத்தே இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க சரி எல்லாம் ஓகே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்கம் குழந்த போறக்குதுன்னா அது பிறக்குதுன்னா எனக்கு தெரியுது சிருஷ்டி ஒரு படைப்புன்னு ஒன்று நடக்குதே இல்லை ஒரு செடி வர ஒரு ரோஸ் குச்சி ரோஸ் வளருது ஸோ இந்த சிருஷ்டி ஒரு படைப்பு அப்படிங்கிறது எங்கள் கண்ணு முன்னாடி நடக்குது இது ஒன்று அடுத்தது இந்த உலகம் இந்த பூலோகம் அப்படிங்கிறது என்னை சுற்றி இருக்கேன் இதெல்லாம் எப்படி தானாகவே உருவாச்சுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எப்படி தானாக உருவாச்சு எனக்கு அது கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லிங்கிற ஒரு ஒரு படைப்பு ஒரு சிருஷ்டி அப்படிங்கிறதும் இந்த பூலோகம் அப்படிங்கறதும் தனக்குத்தானே எப்படி உருவாச்சு எனக்கு அது புரியல எனக்கு சொல்லுங்களேன் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வந்தோம் நம்ம எல்லாத்தையும் உருவாக்கணும் சரி இந்த உலகமே எப்படி வந்து தோன்றுச்சு முதல்ல எனக்கு அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படின்றாமர் கேட்கும்பொழுது வசிஷ்டர் சொல்கிறார் சாந்தமாயும் நிர்மூலமாயும் அதாவது எதுவுமே இல்லாமல் ஒரே தன்மையோடு அமைதியாக இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிதாகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இந்த பிரம்மநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த இடத்துல அது எப்படி இருக்கோ அது போல் அது பேசாமல் எல்லா அப்படியே அமைதியாக இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த இடத்தில் இந்த தோற்றம் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுதுன்னா உணர்ச்சி சேதனை உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினால தான் ஏற்படுது இந்த தன்னிலை அதாவது நம்ம வந்து அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த நிலை விட்டு கீழே ஒரு எட்டு இப்படி கீழே வர்றோம் அப்படின்னு சொன்னாலுமே அதற்குண்டான அது ஏன் அந்த நிகழ்வு நடக்குதுன்னு தெரியல ஆனால் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு ஒரு பொட்டு உணர்ச்சி ஏதோ ஒரு விஷயத்திற்கு சின்ன உணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுவதுனால அந்த நிலை கீழே இறங்கிடறோம் அந்த உணர்ச்சி ஏன் ஏற்படுதுன்னு தெரியாது ஆனால் உணர்ச்சி ஏற்பட்டதுனால தான் கீழே இறங்குறோம் சரிங்களா இந்த உணர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நாள் பட நாள் பட அந்த உணர்ச்சிகள் மேலிடும் பொழுது அது வந்து அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு அது மாறுது உனக்கு எனர்ஜி ஃபார்முக்கு அது அப்படி மாறுது இது அப்படி முழுக்க முழுக்க திட சம்பந்தமாக பொழுது அது மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு மாறுது அப்போது இந்த மனமானது இந்த இது இந்த பிரம்மநிலை உணர்ச்சிகளாக மாறுச்சு இந்த உணர்ச்சிகள் ஜீவனாக மாறுச்சு இந்த ஜீவன் வந்து மனமாக மாறுச்சு இந்த இத்தனை மாறுதல்கள் ஏற்பட்டதே இதனால் ஏதாவது பயனுண்டா ஏதாவது சாதிச்சமா இதனால் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது இங்கே வரோம் போகிறோம் வரோம் போகிறோம் எதுவுமே நிலையாக நிற்க மாட்டேங்குது அப்போ இதனால் நமக்கு ஏற்பட்ட சாதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதோ நல்ல மாறுதல் அப்படிங்கிறது இதனால் ஏற்பட்டது எதுவுமே கிடையாது இதில் இன்னும் கூத்து என்ன அப்படின்னு சொன்னால் இது இப்போ வரைக்கும் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு மன மனசுக்கும் எந்த விதமான உருவமும் கிடையாது இப்போ வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பற்று பிடிப்பு அப்படிங்கிறது அது வந்துடுச்சு இந்த பற்றும் பிடிப்பு என்ன ஆகுது இன்னும் நாள் ஆக 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 அந்த நான் என்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது அதுக்கு வந்து அப்படியே முழுமையா இதாக ஆரம்பிக்குது அப்போ இந்த நான் என்ற தன்மை எப்ப வருதோ அந்த நொடியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாம் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தான் அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க மறந்து போயிருது அப்போ முழுக்க முழுக்க மறந்து போய் நான்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அதுக்கு அப்படியே ஆத்மார்த்தமாக நல்ல ஆழமாக ஆழவா அது வந்து அப்படியே பதிஞ்சு நின்னுருது இந்த நின்ன ஒரு காரணத்தினால தன்னுடைய இச்சைகள் தன்னுடைய தேவை அப்படிங்கிறது பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தனக்கு பிடிச்சார் போல ஒரு உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடினத்தன்மையான இந்த உடல் அப்படிங்கிறது அது உருவகப்படுத்தி தன்னுடைய கற்பனைக்கு ஏற்றார் போல அந்த கற் அந்த ஒரு உருவகப்படுத்திட்டு அது அந்த பிறப்பு அப்படிங்கிறதுக்குள்ளே உள்ள வந்து நின்றுது நான் உள்ளே வந்தது தான் கூடு ஏற்கனவே அந்த நான் ஒரு அகம்பாவம் வந்ததுனால நான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறதுலேருந்து மறந்து போச்சு இந்த உடல் அப்படிங்கிறத எடுத்த உடனேயே அது முழுசுமே அரெஸ்ட் ஆயிடுறது கம்ப்ளீட்டாக தான் யார் அப்படிங்கிறது முழுசுமே மறந்து போயிடுது இந்த மறந்த காரணத்தினால தான் இந்த உலகம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னோ நான்ங்கிறது வந்து இந்த உடல் தான் அப்படின்னோ என்னை சுற்றி இருக்கக்கூடியதற்கு இதெல்லாம் தான் தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அதற்கு ஆழமாக வந்து நின்று ஒரு காரணத்தினால உண்மையிலேயே என்ன நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாமே அந்த சூட்சமமான அந்த சூக்கும நிலையிலேருந்து வந்தது தான் சூக்கும நிலைக்கு எந்த விதமான தன்மைகளும் கிடையாது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த உலகமும் இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களும் இல்லை இந்த இடத்துல நீயும் இல்லை இதெல்லாம் உன்னுடைய கற்பனைகள்னால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு சில விஷயங்களே தவிர இது ஆதியில் நீ இது உண்மைன்னு நீ நம்பிட்ட அந்த நம்பிக்கையே வந்து ஆழமாக உங்கள்கிட்ட பதிஞ்சு போச்சு இந்த ஒரு காரணத்தினால எல்லாமே அப்படி நிலைப்பட்டு போச்சு இவ்வளவு தான் ஆனால் வாஸ்தவத்தில் பார்க்கும்பொழுது இது எதுவுமே உண்மை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராமர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார் பந்தம் மோட்சம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இதெல்லாம் சத்தியமும் இல்லை சூன்யமும் இல்லை இது உண் உண்மைன்னு ஒன்றும் கிடையாது சூன்யத்தன்மையில் இருக்கும்போது எது உணர்ச்சிகள்னால்தான் சூன்மை தன்மை அப்படின்னு ஒன்று வந்தது அதுவுமே இல்லைன்ட்டிங்க ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இது உதிக்கவும் இல்லை இது உதிக்கவும் இல்லைன்னா அப்போது அழிவு அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை இதெல்லாம் ஓகே மறுபடியும் இன்னும் ஒரு ஆழமாக ஒரு கேள்விக்கு வரேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாதிரி தோற்றம் அப்படிங்கிறது அது ஏற்பட்டது இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டிங்க இருந்தாலும் தான் இந்த உலகம்னு ஒன்று இருக்கே இது எப்படி நான் இல்லைன்னு ஏற்றுக்கிறதே இந்த உலகம்னு தான் ஒன்று இருக்கே இது எப்படி நான் இல்லைன்னு ஏற்றுக்கிறது அப்படின்னு ராமர் மறுபடியும் கேட்க வசிஷ்டர் இன்னும் அழகாக அழகாக இதாக சொல்கிறாரு பாருங்க அப்போ இந்த உலகம்னு ஒன்று இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல இங்கே இருக்கக்கூடிய தாவரம் இருக்குது ஜீவஜந்துக்கள் இருக்குது பஞ்சபூதங்கள் இருக்குது காலம் தேசம் செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது ப பிரம்மா இருக்கார் மகேஸ்வரன் இருக்கார் ஈஸ்வரன் இருக்கார் ருத்ரன் இருக்கார் விஷ்ணு இருக்கார் எல்லாம் இருக்குதுன்னு நீ சொல்லிட்டு தான் இருக்கு இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதெல்லாம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத நீ யோசித்து பார்க்கணும் ஆதியில் பார்க்கும் பொழுது இந்த தூளை உடல் எடுப்பதற்கு முன்னதாக ஆதியில் பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து ஒரு சூட்சமமாக இருந்த ஒரு விஷயந்தான் பிரம்மம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த பிரம்மம்னு ஒன்று இருக்கு அதிலிருந்து ஒரு உணர்ச்சிகள்ங்கிற ஒரு நிலையில் நம்ம வந்து கீழே வந்தோம் இந்த கீழே வரும்பொழுது நமக்கு அந்த சூட்சமமான அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வருது அந்த நிலை வரும்பொழுது ஒன்று ஒன்று நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே வரோம் ஒன்று ஒன்று அப்படி நம்ம உணர்ந்துக்கிட்டே வரோம் அந்த ஒன்றா உணரக்கூடிய அந்த காரணத்தினால இது இப்படி தான் இது இப்படி தான் இது இப்படி நமக்கு நாமே ஒரு 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 கோட்பாடுகள் உண்டு பண்ணிட்டோம் இந்த உண்டு பண்ணப்பட்ட கோட்பாடுகள் நாளாக ஆக 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 என்ன ஆகுதுன்னா அப்படியே திடப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது இது திடப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்த ஒரு காரணத்தினால இந்த தூளை உடல் எடுக்கும் பொழுது சூக்மமாக மனசுக்கு உள்ளே வந்து என்னத்தை போட்டு வச்சோமோ இந்த தூள இட எடுக்கும்போது அது இன்னும் மூர்க்கத்தனமாக அந்த ஒரு பிடிப்புக்கு அப்படிங்கிறது வந்துடுச்சு அதனால தான் தொட்டால் சுடுது தண்ணியை தொட்டால் குளுது காற்று அப்படிங்கிறது அசையக்கூடிய ஒரு தன்மை காற்று என்னால் பார்க்க முடியாதுன்னெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்போது பிறப்பு என்னைக்கு எடுத்தமோ அன்னைக்கே நம்ம இது இப்படி தான் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் அந்த உணர்வு வந்தது மட்டும் இல்லாமல் அது அப்படியே நிலைப்பாடோடு நம்ம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் உண்மையிலுமே பார்க்கும் பொழுது ஒரு ஒரு இது இது என்ன இது ஆ வானத்தை காட்டிலும் எப்படி வந்து இந்த மேருமலை அப்படிங்கிறது வந்து ஒரு தூளமாக இருக்குது ஆகாசம் அப்படிங்கிறது தூளம் நம்மளால் சொல்ல முடியாது வானத்தை பார்க்கும்போது எதாவது கடினத்தன்மை கொண்டதா இல்லை அப்போ ஆகாசத்தை காட்டிலும் மேருமலை அப்படிங்கிறது நல்ல ஒரு தூளமான உண்மை இல்லை இருக்குதா தொட்டு உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதுபோல் இந்த மேருமலையை காட்டிலும் இந்த பிரம்மம் அப்படிங்கிறது தூளமானது அப்படிங்கிறாங்க பிரம்மம் அப்படிங்கிறது உண்மையிலுமே இருக்குது தொட்டு உணரக்கூடியது ஏன் இந்த மேருமலையே பிரம்மத்திலிருந்து உருவானது தானே அப்போ இந்த மேருமலை தொட்டு உணரக்கூடியது தானே பிரம்மமும் அப்போ உணரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் அது அது மனசில் வச்சுக்கோம் இப்போ இந்த மேருமலையை சூட்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்களுக்கு ஏதாவது தொட்டு உணர முடியுமா அந்த கதிர்களை முடியாது அந்த விட இன்னும் சூட்சமமானது அந்த பிரம்மம் அப்போ உணரக்கூடிய நிலையில் இருக்கிறதும் பிரம்மம்னா உணர முடியாமல் சூக்கமமாக இருக்கக்கூடியதும் பிரம்மம் தான் இந்த நிலை யார் உணர்கிறானோ அவன் ஒருவனே இந்த இரட்டை பாவம் அப்படிங்கிறது நீங்கி அந்த ஒரு ஞான நிலை அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க போகிறான் இது எல்லாமே தன்னுடைய கற்பனையினால் உருவானது தான் இது ஆதின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் பிறப்பிலும் இந்த ஆன்மா தோன்றுனப்போ ஏற்பட்ட அந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த காலம் தேசம் செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த சித்தான அந்த அறிவில் அந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டு பொழுது ஒரு ஒரு அணுக்களுக்காக நீ பார்க்குற ஓ இந்த அணு இப்படிதான் இந்த அணு இப்படிதான் இந்த அணு இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவுகளுக்கு நீ வந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ அந்த முடிவுகள் ஒன்று சேரும் பொழுது இது இதுதான் தன்மை இதற்கு இது இதுதான் தன்மைன்னு நீ ஒரு 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 நிலைப்பாட்டிற்கும் ஒரு கற்பனைக்கு நீ முழுக்க முழுக்க வந்துட்டேன் அதற்கு ஏற்றார் போல் ஒரு திட சம்பந்தமான இந்த உடலையும் நீ எடுத்து வர்ற அது அப்படி தான் நீ நீ நம்பின அது அப்படி தான் அப்படிங்கிறது நிலைப்பட்டு போச்சு இப்போது மூன்று உலகங்கள் இருக்குன்னு ஒரு சில தாவரங்கள் இருக்குன்னு மிருகங்கள் இருக்குன்னு நீர் ஒன்று இருக்குன்னு இல்லை வானம்னு ஒன்று இருக்குன்னு பறவையும் இந்த நீர்வாழ் உயிரினமும் தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடும் இப்படி உருவானது தான் அவர் அவருக்கு என்ன ஒரு ஒரு என்ன தோற்றம் இருந்ததோ அதற்கு ஏற்றாற்போல் உடலும் எடுக்கப்பட்டது இப்படி வந்தவர்களே தேவர்களும் அசுரர்களும் தாவரங்களும் மிருக வகைகளும் எல்லாமே ஸோ மனிதனும் அப்படிப்பட்ட வந்தவன்தான் அவர் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல் அந்த உடல் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்துக்கிட்டு சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துவிட்டாங்க நம்ம இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு புக்கு படிக்கிற மாதிரியே இருக்கில்ல ஸோ அவர் அவர்களுக்கு ஏற்றார் போலவே வந்துக்கிட்டாங்க இந்த இடத்துல ஸோ இது அந்த அந்த காலகட்டத்தில் அப்படியே நிர்ணயமாக மாறிடுச்சு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு வாஸ்தவத்தில் பார்த்தா அப்படி கிடையாது எல்லாமே இந்த அணுக்கள் அணுக்களுக்குள்ள ஆனது தான் நம்ம வந்து ஆட்டம்ஸ் தானே எல்லாமே ஆட்டம்ஸ் மேக்கப் திங் இல்லையா ஸோ எல்லாமே அணுக்கள் தான் அப்படி பார்க்கும்பொழுது மூன்று உலகங்களையும் ஒரு அணுக்குள்ளேயும் நல்லா பார்க்க முடியும் அதை பார்க்கறதுக்கு உனக்கு தெரியணும் அவ்வளோ தான் மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை ஒரு அணுக்குழுக்கு ஒரு அணுவுக்குள்ளேயே மூன்று உலகங்களையும் முன்னால் பார்க்க முடியுமா அப்போது எல்லாமே அணுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நீ யார் நீயும் அது தான் அப்போ உனக்கு அதுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லையே வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிறது என்ன முழுக்கம் ஒழுக்கம் உன்னுடைய கற்பனையே ஸோ இந்த திடத்தன்மையான இந்த கற்பனை இந்த ஒரு மயக்கமான அந்த ஒரு தன்மை மாறுபட்டு நீ வெளியே வரும்பொழுது இந்த உண்மை நிலை அப்படிங்கிறது என்னென்னு புரியும் இங்கே நீ பார்த்து இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு மாயை தான் இதெல்லாம் உருவானதும் உருவாக்குனதும் யார் நீ தான் உண்மையிலேயுமே இந்த இடத்துல உலகமும் இல்லை உண்மையிலேயுமே இந்த இடத்துல தாவரங்களோ மனிதர்களோ மிருகங்களோ தேவர்களோ அசுரர்களோ மூன்று உலகங்களோ எதுவுமே கிடையாது எல்லாமே நீ மட்டும் நீ தான் இதை உருவாக்கியிருக்க எல்லாம் ஒரே சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்று மட்டும்தான் வாஸ்தவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்குள்ளே திருப்பம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த நிலைக்கு தான் போய் அடைகிறார் அப்போ அந்த மகா பிரளயம் அப்படிங்கிறது அடையும் பொழுது எந்த விதமான அந்த ஒரு தன்மையும் இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறது போயிடுது அப்படின்னா என்ன இவ்வளோ நாள் நம்ம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறது எல்லாமே இல்லை அப்படின்னு ஆகும்பொழுது நம்ம எப்படி எந்த நிலையில் இருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம இவ்வளோ நாள் உண்மையை நம்பிட்டு இருந்தோம் அது எதுவுமே இல்லை உணர்ச்சிகள் எதுவும் இல்லை அப்போ எந்த நிலையில் நம்ம இருப்போம் இந்த நிலையை வார்த்தைகளால் விவரித்து கூறுவதற்கு இயலாது அது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் இப்படிப்பட்ட இந்த ஒரு சாந்தமான அந்த ஒரு பிரம்மநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் எப்பேற்பட்ட மூர்க்கனா இருந்தாலும் சரி எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த பிரம்ம நிலையை அடைந்தே தீர்வார்கள் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மைன்னு சொல்லி இந்த பிறப்பிறப்பான சுழற்சி அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்போது இந்த பிரம்மானு சொல்லக்கூடியவர் அந்த நிலையை அடைந்த ஒரு காரணத்தினால அவருக்கு எல்லாமே சாந்தமான ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது அவருக்கு முழுக்க முழுக்க ஏற்பட்டது ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறுன்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து இங்கே பார்க்கறதுலேயே சும்மா இருப்பேன் என்னென்னா நீ இவ்வளோ நேரம் ஆறு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு டேபிளில் கா தொட்டால் தெரியுது இல்லை கால் அடிச்சா வலிக்குதில்லை திருஷ்டாந்திரம் பார்க்கக்கூடிய கோணம் எப்படியோ அதற்கேற்றார் போல தான் இதுக்கு நீ பழகிட்ட இது இப்படி தெரியுது அந்த ஞானியர்கள் இந்த பழக்கத்தை மாதிரி தான் யாருங்கிறது உண்மை நிலையை பார்க்கறதுக்கு பழகிட்டாங்க அவர்களுக்கு இந்த நிலை அப்படிங்கிறது மாறிப்போச்சு ஸோ பார்வை எப்படியோ போலவே மித்தது எல்லாமே அப்போ இந்த ஒரு நிலை போவதற்கு உன்னை உயர்த்தி கொண்டாலே போதும் மத்தபடி வேறு எந்த ஒரு வேலையில்லை இது அவரவருடைய சுயமுயற்சியினால் தான் முடியும் ஒருத்தவங்க வந்து வழிதான் காட்ட முடியும் உன்னை கூட்டிகிட்டுலாம் போக முடியாது ஸோ அவருடைய சுயமுயற்சியினாலேயே இந்த பதவியை அவர்கள் அடைய முடியாது அதாவது நிர்வாண பதவி நிர்வாண பதவிங்கிறது ஒன்றும் சட்டமன்றம் இல்லாமல் கூட இல்லாமல் சுற்றுறது இல்லை நிர்வாண பதவி நிர்வாண பதவிங்கிறது மனம் எந்த விதமான ஒரு வேறுபாடான ஒரு தன்மை இல்லாமல் இதுக்கு நீங்கள் தியானத்தில் தான் போய் உட்காரணும் இல்லை கண் வெழித்திருந்தாலும் நிர்வாண பதவியில் நம்மளால் இருக்க முடியும் ஸோ இந்த ஒரு தன்மையை யாரோ ஒருவன் அடைகிறானோ அவனே முக்தி நிலையை அடைவான் அவனுக்கு தான் பிறப்பிற்கு வேறு அவசியமே இல்லை அவனுக்கு உணர்வும் இல்லை பந்தமும் இல்லை எதுவும் இல்லை அப்போ அங்கே ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை அவன் பாட்டுக்கு வந்த நிலைக்குமே திரும்பி போயிடும் ஸோ இதுவே உண்மையான நிர்வாண பதவி அவரவரனுடைய முயற்சியினாலேயே இந்த பதவியை பதவியை அடைய முடியுமா அந்த பிரம்மானு சொல்லக்கூடியவரும் அந்த நிலையே அவர் அடைந்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ரைட் ஸோ இதனுடைய தொடர்ச்சி பாருங்கள் வசிஷ்டர் வந்து பாருங்களேன் இன்னும் இன்னும் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் ஸோ நம்ம படைச்சது யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் ஒரு ரெண்டு பதிவு தள்ளி பார்க்கும் பொழுது நம்ம படைச்சது யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ரைட் ஸோ இதை இன்றைக்கு உண்டான பதிவு